மணி சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாம இப்போ சிரிக்கிற பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் தானே. சிரிச்சு சிரிச்சு ஆரோக்கியத்தையும் சிந்தனைகளையும் நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? எல்லாரும் சிரிக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு பயிற்சி பண்ண போறோம். என்ன பயிற்சி? யூஸ்வலாக சொல்லுவாங்க, அடி வயிற்றுலேருந்து சிரித்தா ஆயுசு அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நல்லா சிரிக்கிறது, ஆழமான ஒரு சிரிப்பு. அப்படி சிரிக்கும்போது என்ன கிடைக்குமா? உடம்புல டைஜஷன் சரியாகும். உடம்புல டைஜஷன் சரியாயிடுச்சுனாலே வியாதி கிடையாது. நாம் சாப்பிட்ற உணவு சரியாக சிரிச்சிடுச்சுனாலே நம்ம உடம்புல நோய் கிடையாது. ஸோ அப்போது அந்த செரிமானமாகறதுக்கு என்ன வேணும்? வெப்பம் வேணும். வெப்பமும் காற்றும் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம்தான், பட் மெயினாக காற்று. பிராணன் எங்கே இருக்கோ அங்கே நோய் கிடையாது. அப்போ இந்த பிராணன் நம்ம வாய் விட்டு சிரிக்கும் பொழுது வாய் மூலியமாக நிறைய பிராணசக்தி உள்ளே போகுது. ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வாய் விட்டு சிரிக்கும்போது நிறைய பிராண வாய்வு போகுது, கூடவே மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற இந்த உடம்புக்கு நோயை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரியாயிடும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் என்ன? எண்டோர்ஃபின்ஸ், டோபமைன், செரட்டோனைன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து அது அமுதம்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சிரிக்குது, அதனால சிரிக்கணும். அப்போது சிரிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடந்துட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் இதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம்? அது போய் மனசில் பதியணும். ஸோ கான்ஷியஸாக நம்ம சிரிக்கும் பொழுது, எப்படி வந்து நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கும் நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதோ உணர்ந்து சாப்பிட்றதுக்கும், அது போல் நம்ம டிவி பார்த்துட்டு ஏதோ ஒரு காமெடியை கேட்டுட்டு சிரிக்கிறதுக்கும், நாமளே நம்ம சிரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்விலிருந்து சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் நன்மைகளும் இருக்குது. ஸோ அதனால் சிரிக்கணும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாம் சிரிக்கிறதுனால சிரிப்பை நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்யணும். எதை நாம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும், இல்லையா? இதுதான் இயற்கை விதி. அப்போ நம்ம சிரிப்பை கொடுக்குறோம். அப்போ இந்த சிரிப்பு, சிரிக்கக்கூடிய தருணங்கள், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகளை பிரபஞ்சங்கள் நம்மளுக்கு 100 மடங்காக திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால நம்ம சிரிக்கணும். ஸோ அதனால் இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்ரா சிரிப்பு தியானம் தான். இப்போ உடம்பில் 7 விதமான சக்ரஸ் இருக்குது. அந்த சக்ரஸ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு செஷனில் பார்க்கலாம். அதாவது உடம்பு வந்து, இது ஸ்தூல உடம்பு, உள்ளுக்குள்ளே ஒரு சூட்சும உடம்பு அப்படின்னு ஒரு உடல் இருக்குது. ஒளி உடல், உயிர் உடல் அப்படின்னு ஒரு உடல் இருக்குது. அந்த ரெண்டு உடலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம சக்ரான்னு சொல்லுவோம். இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை, வான்காந்த ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை இந்த உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு திறவுகோள், ஒரு வாசல், உடம்புக்கான ஒரு வாசல்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சக்ராஸ். நம்ம லைட்டாக இப்போ நான் சொல்கிறேன், பட் ஆனால் நாம் இங்கே சிரிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மூலாதார சக்ரா ஓப்பன் ஆகும், மூலாதார சக்ரா ஆக்டிவேட் ஆகும். அது வந்து முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அது முடிகிற இடத்துல, அந்த எலும்பு முடிகிற இடத்துல தான் மூலாதார சக்ரா இருக்குது. ஸோ இப்போ நம்ம நல்லா சிரிக்க போகிறோம். அடி வயிற்றுலேருந்து ஆஹாஹாஹான்னு சிரிக்கும்போது அது வந்து நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். கையை கூட நீங்கள் இப்படியே மூலாதார சக்ராவில் வச்சுக்கலாம், கீழே, ஓகே, கீழே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி முதுகு தண்டுவடத்தின் கீழே, இப்படி ஏதாவது ஒரு பகுதியில், முன்னாடியும் பின்னாடி ரெண்டு இடத்துலையுமே சக்ரா வேலை செய்யும். முன்னாடியும் வேலை செய்யும், அதே பாயிண்டில், அதே டைரக்ஷனில் பின்னாடியும் வேலை செய்யும். எதர் நீங்கள் பின்னாடி கையை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா முன்னாடி கையை வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் சிரிக்க போகிறீங்க. ஓகே, எப்படி சிரிக்க போகிறீங்க? நல்லா உணர்ந்து சிரிக்க போகிறோம்.
நல்லா உணருங்க. அந்த வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிக்கும் போது நல்லா சுருங்கி விரியும். இப்படி ஒரு பலூனில் வந்து காற்று உள்வாங்கப்படும் போது வயிறு வந்து என்னாகும், பெருசாகும். அந்த பலூன் வந்து பெருசாகும், அதே வந்து காற்று வெளியில் போகும்போது சுருங்கும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம உள்ளே போ காற்று உள்ளே போகும், வெளியில் போகும், கெட்ட காற்று வெளியில் போகும், ரெண்டுமே நடக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா உணரலாம். இந்த குலுக்கி சிரிக்கும்போது வயிறு கொஞ்சம் உப்பும், அப்புறம் உள்ளப்போ. இது மிக மிக அற்புதமான ஒரு பயிற்சி. இதை செய்யும்போது அற்புதமான ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ அதனால சிரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது சுவாதிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிறது சுவாதிஸ்தானம். தொப்புள் இங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து தொப்புளுக்கு கீழே கையை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த இடத்துலையே இருக்கணும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் சிரிங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு உணர்வு, ஒரு சிரிப்பு, ஒரு ஊன்ற ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்குறதா நினச்சிக்கோங்க. முன்னாடி ஆஹான்னு சிரித்தோமா, இப்போ ஊன்ற ஒரு சவுண்டை இங்கேருந்து எழுப்புறதா ஒரு பாவனை. பாருங்க, இங்கே சிரிப்போடு சேர்ந்து நம்ம சிந்தனைகளும் பண்ணுறோம், கூடவே நம்ம ஆரோக்கியத்தை அடைகிறோம். ஸோ அதனால் யோசிக்காமல் நம்ம உடலுக்கு எதை ஆரோக்கியம் கொடுக்குதோ அதை நாம் சிரிப்போம், அதை நம்ம செய்யணும். ஸோ இப்போது நம்மளுடைய சுவாதிஸ்தானம் சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைஜஷன் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் இது பார்த்துக்குது. ஜீரண உறுப்புகள் எல்லாத்தையும் கவன் பண்ணுறதுனால, நம்ம எப்படி சிரிக்கிறதுனால அந்த சக்கரா கூட நல்லா ஓப்பன் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொப்புள்ள மணிப்பூரக சக்கரா. ஸோ டைஜஷனில் ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய, உதவியாக இருக்கக்கூடிய அற்புதமான சக்கரம். இப்போ இதை சிரிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல சிரிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதில் சிரிக்கலாம். இப்போ வேணா ஏன்னால சிரிப்பமே, சிரிச்சதுனால மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டைஜஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இந்த ஏழு சக்கரமும் கரெக்டாக வேலை செஞ்ச நோய் கிடையாது. ஸோ அதில் அடைப்பு இருக்கும்போது தான் அந்த ப்ராப்பராக எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லை. எனர்ஜி சேனல்ஸ் வழியாக சேனல்ஸ் வந்து பிளாக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டில் கூட ஒரு பைப் லைன் இருக்குது, அந்த பைப் லைனில் ஒரு பிளாக் வந்துருச்சுன்னா தண்ணி வெளியில் போகாது, இல்லை தண்ணி உள்ள வராது. அப்போது அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா. கெட்ட தண்ணி வெளியில் போகும், நல்ல தண்ணி உள்ள வரும், அது போல தான். ஸோ அதனால சிரிக்கணும், இந்த சிரிப்பை அதனால சிரிக்கணும். ஸோ இப்போ மணிப்பூர சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இது முக்கியமான ஒரு சக்கரம். எல்லா சக்கரமும் முக்கியமானது தான், பட் என்ன எல்லா சக்கரமும் முக்கியமானது. இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்கரம்னு சொல்லலாம், இல்லை அநாகத சக்கரம்னு சொல்லலாம். இந்த ஹார்ட் சக்கரம் அநாகத சக்கரம். ஸோ இங்கே தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. தைமஸ் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுதான் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகம் பண்ணுது. ஸோ அதனால நம்ம சிரிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஈனால் சிரிப்போமே, ஈனாலையும் ஈயனாலையும் சிரிப்போமே, நல்லா ஒரு நல்ல சிரிப்பு. அநாகத சக்கரம் நோய் எதிர்ப்பு ஆற்றில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற உணர்வில் நம்ம சிரிப்போமா.
ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, கண்டிப்பாக வராது. இப்படி சிரிச்சோன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடிடும், கூடவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகிடும், கூடவே எண்டோர்ஃபின்ஸ், டோபமைன் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். உடம்பில் நேச்சுரலான அமுதங்கள், அமுத்தம், அமிர்தம் அப்படிலாம் எல்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் இங்கே கை வச்சுட்டு நல்ல சிரிக்கும். ஓகே, இப்போ இங்கே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா விசுக்தி, தைராய்டு ப்ராப்ளமே வராது. தைராய்டு ப்ராப்ளம் வராது, ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓடிடும், கண்டிப்பாக ஓடிடும். சேலஞ்ச், நீங்கள் எல்லாம் 21 டேஸ் இப்படி எல்லாம் சிரிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு தைராய்டு செக்அப் பண்ணிவிட்டு வாங்க. வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு கேரண்டி, மனப்பட்டு சிரிக்கணும். காலையிலையும் இப்படி சிரிக்கணும், சாயந்தரம் ஒரு வேளை இப்படி சிரிக்கணும், அப்போ தான் இது ஒர்க் அவுட்டா. இதை பண்ணிவிட்டு என்ன கஷ்டம், காசா பணமா? 21 நாள் நீங்கள் இந்த சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம் சிரிங்க, சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ போட்டுட்டு பார்த்துட்டு கூட சிரிங்க, நான் சிரிக்கிறத பார்த்துட்டு. நீங்கள் 21 நாள் போய் கழித்து போய் செக் பண்ணிவிட்டு வந்து எனக்கு கமெண்ட் சொல்லு, எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே, இங்கே விசுக்தி, இங்கே தான் தைராய்டு கிளாண்ட் இருக்குது. ஸோ இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். என்ன இப்போ நீங்கள் இதுக்கு ஐயனால் சிரிப்போமா? சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லை, அதிசயம் செய்யக்கூடிய சிரிப்பு. சிரிச்சு பாருங்களே, பாருங்க. இப்போ நம்ம ஆபினா சக்கரம் வந்துட்டோம். இதுதான் அற்புதமான ஒரு சக்கரம், எல்லாத்துக்கும் அற்புதம் தான் சொல்றேன், ஏன்னா எல்லாமே அற்புதமான. ஸோ அதனால அற்புதம் தான். இது ஆபினா சக்கரம், மூன்றாவது கை, மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறோம், மனதின் மையம் சொல்கிறோம், அறிவின் மையம் சொல்கிறோம், ஆன்மா இருக்கிற இடம் சொல்கிறோம், உயிரின் மையம் சொல்கிறோம், எல்லாமே இதுதான். பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட் இல்லையா, எல்லாமே இது. அப்போ இந்த இடத்துக்கு, இந்த இடத்துல சிரிக்கும்போது என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், மனக்கவலைகளே இருக்காது. மனக்கவலை, என்ன கவலையாக இருந்தாலும் பயம், கவலை எல்லாமே போயிடும். அப்போது எப்படி சிரிக்கும் பாருங்கள். தமிழில் மட்டும்தான் அந்த உயிர்மை எழுத்து ஒன்று இருக்குது இல்லையா, வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ இது உயிருக்கான புள்ளி தானே, இது உயிருக்கான மையம் தானே. ஸோ அதனால் நம்ம அக்கேனால் சிரிப்போமே. வாங்க எல்லாரும் அக்கேனால் சிரிப்போம். நேரம் முடியுமோ அப்படியெல்லாம் சரி, உயிரெல்லாம் சிரிக்கிறதா ஒரு பாவனையில் சரி, உங்கள் மனமெல்லாம் சிரிக்கிறதா ஒரு பாவனையில் சரி, நம்ம எண்ணங்கள்லாம் சிரிக்கிறதா அக்கை நாளே சிரிக்கிறதா ஒரு பாவனையில் சிரிச்சு தான் பாருங்களேன். செஞ்சால் தானே அனுபவம் கிடைக்கும், செஞ்சு பார்த்துட்டு அனுபவம் சொல்லு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம், இதுதான் உச்சந்தலையில் சரஸ்ரா சக்கரம், சகஸ்ரார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சக்கரம் இது. இப்போ இந்த சக்கரத்தான் பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது, இங்கே தான் பீனியல் கிளாண்ட் இருக்குது.
தலை சம்பந்தமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 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 சரி. அது நியூரோ ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வர மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை மயக்கம், இல்லை இந்த நரம்புகளில் ஏதோ ப்ராப்ளம், என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த மருத்துவ உலகம் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, அது ஏ டு இஸ் இட் என்ன வேணால் வச்சுக்கிங்க தலை சம்மந்தமான பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல கையை வச்சு இப்போ ஓனாலையும் ஓவன்னால அவ்வண்ணால் மூணுலேயுமே சிரிப்போம், வா அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சு விட்டு சிரிப்போம். அப்படி கையை வச்சுக்கோங்க. இப்போ அந்த மையத்தில் அப்படியே நினைவில் வச்சுட்டு அப்படியே சிரிக்க, அப்படியே கைகளை கோத்து உட்காந்துரு. அற்புதமான ஒரு உணர்வு. அப்படியே நீங்க வெயில்ல சைக்கிள்ல போகும்போதோ இல்ல ஸ்கூட்டர்ல போகும்போதோ நல்ல வெயில் அடிக்குது, திடீர்னு உங்களுக்கு மேகம் மூட்டமாகி அப்படியே மழை பெய்யல, அப்படியே ஒரு தூரல், இதமான தூரல் உடலுக்கு ஒரு ஒரு இதமான தூரல், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதா சோனு பெயில லேசான தூரல் உங்கள் உடல் மேல பட்டா எப்படி ஒரு குளிர்ச்சியை நம்ம அனுபவம் பண்ணுவோமோ அப்படி ஒரு குளிர்ச்சியான நிலை உங்களுடைய உள் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கின்றது. இதை அனுபவம் செய்யுங்கள். இதுவே உங்கள் உடம்பில் ஆரோக்கியத்திற்கான சுரப்பு நீர்கள் சுரந்துவிட்டன என்பதற்கான ஆதாரம், அத்தாட்சி, நல்ல உணர்வு. ஆஹா, இந்த சிரிப்பு பயிற்சியினால் என் உடம்பில் அனைத்து சுரப்பு நீர்களும் சரியாக சுரந்து நான் முற்றிலும் ஆரோக்கியத்தை அடைந்து விட்டேன், நான் முற்றிலும் மகிழ்ச்சியை அடைந்து விட்டேன் அப்படின்ற ஒரு உன்னதமான உணர்வோடு இந்த சிரிப்பு பயிற்சி தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.